ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது விவேக் கடமையிலிருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th புக்கில் உள்ள தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் இந்த லெசன் பார்க்கலாம். ஸோ இது வந்து நியூ புக்கு. ஸோ இதில் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. 19th நூற்றாண்டின் இறுதி 10 ஆண்டுகளில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளே மிதவாத அரசியலுக்கு எதிராக வெளிப்படையான வெறுப்பு நிலவியதுன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வெறுப்பு முடிவில் புதிய போக்காக தோற்றம் பெற்று அது தீவிர தேசியவாத போக்கு என குறிப்பிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காங்கிரஸ்குள்ளேயே வந்துட்டு மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு உருவாக ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. இத்தீவிர தேசியவாதிகள் அல்லது முப்போக்காளர்கள் அல்லது போர்க்குணமிக்கவர்கள் அப்படின்னு வந்து தீவிரவாதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. தேசிய தீவிரவாதிகளை வந்து என்னென்ன பேர்லாம் வச்சுருக்காங்கன்னா, இத்தீவிர தேசியவாதிகள், முற்போக்காளர்கள், போர்க்குணமிக்கவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக இவங்க வந்து மிதவாதிகளை பற்றி எப்படி வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இக்குழுவினர் மிதவாத தேசியவாதிகளின் கவனமான அணுகுமுறை, ஆங்கிலேயரிடம் மன்றாடுதல், மனு சமர்ப்பித்தல் போன்ற அவர்களின் இறைஞ்சிதல், இறைஞ்சல் தான் பிச்சை கேட்குறது, இந்த கொள்கைகளை வந்து கடுமையாக விமர்சித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால், பஞ்சாபில் வந்து லாலா லஜபதி ராய் ஆகியோரின் தலைமையில் தான் வந்து இப்போர்க்குணம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தேசிய தீவிரவாதம் வந்து வளர்ச்சி பெற்றது இவங்க மூணு பேரோட தலைமையிலனு கொடுத்துருக்காங்க. இத்தகைய போக்கு வளர்ச்சி பெற்றதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்னா, காங்கிரஸுக்குள் உருவான உட்குழுக்கள் மிதவாத தேசியவாதிகளின் அரசியல் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மனசோர்வு. அதாவது மிதவாதிகள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஏற்பட்ட மனசோர்வு, இதுதான் வந்து தீவிர தேசியவாதம் உருவாக்குறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வங்காளத்தை பிரிப்பதற்காக கர்சன் மீது ஏற்பட்ட கோபம். ஸோ வங்காளத்தை வந்து 1905 கர்சன் பிரபு வந்து ரெண்டாக பிரித்தார். ஸோ அதனால ஏற்பட்ட கோபம், அதை எதிர்த்து வந்து தேசிய தீவிரவாதிகள் அதாவது மிதவாதிகள் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுனால தான் வந்து தீவிர தேசியவாதம் உருவானது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு வங்க பிரிவினையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக அது காலனிய எதிர்ப்பு சுதேசி தேசியம் வளர்வதற்கு வினையூக்கியாக அமைந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதாவது இந்த சுதேசி அப்படின்னா என்னென்னா, அந்நிய பொருட்களை வந்து புறக்கணிப்பது, அரசால் நிர்வகிக்கப்படும் கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது ஆகியன சுதேசி இயக்கத்தின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களாக இருந்தன. இவ்வியக்கம் வந்து 1905 1911, அதாவது வங்காள பிரிவினை நடந்தது இல்லையா 1905, அதிலிருந்து 1911 வந்து வங்காளத்தை மறுபடியும் சேர்த்துட்டாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து இந்த இயக்கம் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளின் சகாப்தத்திற்கு முந்தைய இந்திய தேசிய இயக்கத்தின் மிக முக்கிய கட்டமாகும். ஸோ அப்போ வந்து இந்த சுதேசி இயக்கத்தோட காலகட்டம் அப்படின்னு கேட்டால் பார்த்தா காந்தியடிகளோட சகாப்தத்திற்கு முந்தைய இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய கட்டம். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வந்து சுதேசி மித்திரன், மகாராஷ்டிராவில் வந்து கேசரி, வங்காளத்தில் வந்து யுகந்தர் ஆகிய பத்திரிகைகளின் பங்களிப்பு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த பத்திரிகைகள்லாம் யூஸ் ஆச்சுன்னா, சுதேசி இயக்கம் வளர்கிறதுக்கு முக்கியமாக இந்த பத்திரிகைகள்லாம் வந்து செயலாற்றுச்சு, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக லெசனை ரீட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிவிட்டு நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிக்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சுதேசி இயக்கம் வந்து மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்ற நிலையில் தேசிய இயக்க நடவடிக்கைகளை, அவை எத்தகையதாக இருந்தாலும் அவற்றை நசுக்கும் பொருட்டு ஆங்கில அரசு வந்து பொதுக்கூட்டங்கள் சட்டம் அப்படிங்கிறத வந்து 1907 போட்டுச்சு, வெடிமருந்து சட்டம் அப்படிங்கிறத வந்து 1908, செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம் இது வந்து 1908, இந்திய பத்திரிகை சட்டம் வந்து 1910 அப்படின்னு பல சட்டங்களை போட்டு வந்து இந்த சுதேசி இயக்கத்தை வந்து தடை விதிக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக இயற்றியது வந்து பொதுக்கூட்டங்களை கண்காணிப்பதும் பதிவு செய்வதும் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து எந்த மாதிரியான இதெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கவனிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பேச்சுக்களை பதிவு செய்வதற்காக முதல் முறையாக காவல்துறையினர் சுருக்கெழுத்து முறையை வந்து பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுதேசி இயக்கம்னு சொல்லி அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த மாதிரியான இதில் வந்து பேசுகிறாங்க, பிரிட்டிஷ் வந்து ரொம்ப எதிர்த்து இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காகவே வந்து காவல்துறையில் வந்து சுருக்கெழுத்து முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. அடுத்ததாக வந்து வங்க பிரிவினை பற்றி கொடுத்துருக்காங்க. 1899 ஜனவரி 6 வந்து புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு வந்து நியமனம் செய்யப்பட்டார். ஸோ இது ரொம்ப முக்கியம். கர்சன் பிரபு வந்து எப்போது நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்னா 1899 ஜனவரி 6. அவர் பதவியேற்றப்ப வந்து பஞ்சங்கள், பிளேக் நோய் ஆகியவை ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாய்
ஆங்கிலேயரின் செல்வாக்கு வந்து மேலும் மேலும் குறைந்து கொண்டிருந்த காலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் கசன் ட்ரிப் வந்தோடனே அவர் பண்ண விஷயம் வந்து வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரித்தது இல்லையா, ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. கல்கத்தா வந்து கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தார். இது வந்து 1899. அதுக்கப்புறமா 1904 வந்து இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்திய தேசிய பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக அலுவலக இரகசிய சட்டத்தில் 1904 வந்து திருத்தம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக வங்காளத்தை பிரிக்க 1905 வந்து ஆணை பிறப்பித்தார். ஸோ என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து குறைச்சாரு. இது வந்து 1899. அடுத்ததாக 1904 வந்து பல்கலைக்கழக சட்டத்தின்படி இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டது. அடுத்ததாக இந்திய செய்தி பத்திரிகைகளோட தேசியவாத தன்மையை குறைச்சாரு. அதுக்கு வந்து அலுவலக ரகசிய சட்டத்தில் வந்து 1904 படி திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக வந்து அவர் பண்ணது 1905 வங்காளத்தை பிரித்தார். அடுத்தது ஒரு நிர்வாக பிரிவு எனும் பொருளில் வங்காள மாகாணம் உண்மையிலேயே மேலாண்மை செய்ய இயலாத வகையில் வடிவத்தில் பெரிதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நிர்வாகத்துக்காக தான் பிரித்தாங்கன்னு கசன் பிரபு வந்து சொன்னார். வங்காளத்தை என்ன அதுக்கு வந்து உண்மையிலுமே காரணம் வந்து அது பெரிதாக இருந்தது, வங்காளம்ன்ற இது இடம் வந்து பெரிதாக இருந்ததுனால அது பிரிக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பிரிக்கப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பாக 1860 வந்து முதலாக விவாதங்கள் நடைபெற்று வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரித்தது வந்து பார்த்திங்கன்னா 1905 தான். ஆனால் எப்போ வந்து வங்காளத்தை பிரிக்கணுன்ற விவாதம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1860 வந்து அதுக்குண்டான விவாதங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் 1890 வந்து பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் குவெஸ்டினாக கேட்கலாம், எப்போது வந்து வங்காள பிரிவினை திட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 1890. அடுத்ததாக கர்சன் வந்து அஸ்ஸாம் சென்றிருந்தபோது ஐரோப்பிய பெரும் பண்ணையாளர்கள் வந்து அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தனர். அப்படி என்ன வச்சாங்கன்னா, கல்கத்தாவிற்கு அருகே தங்களுக்கு ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்கள் வந்து அஸ்ஸாம் மற்றும் பெங்கால் இருப்பு பாதையை சார்ந்திருப்பதை ஓரளவு தவிர்த்து கொள்ள முடியும். ஸோ இதுக்காக வந்து வங்காளத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க என வேண்டினர். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 1903 வந்து தன்னுடைய இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை வந்து கர்சன் தீட்டியிருந்தார். அதுவே பின்னர் திருத்தம் செய்யப்பட்டு ரிஸ்லி அறிக்கை என்ற பெயரில் வெளியிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த திட்டம் வந்து ரிஸ்லி அறிக்கைன்னு அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1903 இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான திட்டம், இதுதான் வந்து ரிஸ்லி அறிக்கை அப்படின்ற பெயரில் வெளியிடப்பட்டது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இவ்வறிக்கை வந்து பிரிவினைக்கு ஆதரவாக இரண்டு காரணங்களை வந்து முன் வச்சுது. அதாவது நாங்கள் வந்து வங்காளத்தை பிரிக்க போதும், அதுக்கு வந்து ரீசன் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து வங்காளத்திற்கு சுமை குறைவு, அதோட அசாமின் முன்னேற்றம், இதுதான் வந்து வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற ரீசன்னு பிரிட்டிஷ் தரப்பில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக வங்காளம் வந்து இரண்டு மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும், அதாவது புதிய கிழக்கு வங்காளமும் அசாமும் சிட்டகாங் டாக்கா திப்பேராவில் உள்ள ராஜஷாகி மலையின் சில பகுதிகள் அசாம் மாகாணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்து முஸ்லீம்களை பிரிக்கும் நோக்கம், ஸோ இதுதான் வந்து உண்மையான நோக்கம் இல்லையா வங்காளத்தை பிரித்ததுக்கு. ஸோ அடுத்ததாக புவியியல் அடிப்படையில் வந்து பாகீரதி ஆறு வந்து இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வங்காளத்தை பிரிக்கிற நதி எது அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா புவியியல் அடிப்படையில் பாகீரதி ஆறு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லீம்கள் அதிகம் இருந்தனர், மேற்கு வங்காளத்தில் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருந்தனர், மத்திய வங்கத்தில் வந்து இரு சமூகத்தினரும் சம அளவில் வாழ்ந்து வந்தனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கிழக்கு வங்காளத்தில் தான் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருந்திருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ இதை கூட இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜ் வைஸு. ஸோ வங்காளம் பிரிக்கப்படும் போது வந்து 1905 வரைக்கும் இது வந்து கிழக்கு வங்காளம், இது கிழக்கு வங்காளம் மற்றும் அசாம். அப்போ இது வந்து மேற்கு வங்காளம். அப்போ மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து கம்மியாக இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னா 16.67% தான் இருக்காங்க, அதாவது மேற்கு வங்காளத்தில். அதே இது கிழக்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா
முஸ்லீம்களோட பர்சன்டேஜ் வந்து 58.6% இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் கூட கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸ்குள்ளே. அடுத்ததாக முந்தைய முஸ்லீம் ஆட்சி. முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என February 1904 வந்து டாக்காவில் வந்து கர்சன் முஸ்லீம்களுக்கு உறுதியளித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு சமாதானம் வந்து கொடுத்துருக்காங்க முஸ்லீம்களுக்கு. ஏன்னா முந்தைய காலத்தில் முஸ்லீம்கள் அனுபவிக்கிறத விட ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எப்போன்னா February 1904 டாக்காவில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு வங்க மொழி இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்ற இது வரும்போதே டாக் வரும்போதே வந்துட்டு December 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதில் இருந்தே. ஸோ இந்த பேரா ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க நான் படிக்கிறேன். December 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதில் இருந்தே தீவிர தேசியவாதிகள் மித தேசியவாதிகள் ஆகிய இரு தரப்பினரும் அதை விமர்சனம் செய்தனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பரவலான எதிர்ப்புகளுக்கிடையே வந்து 1905 July 19 வந்து வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு டேட்டுமே வந்து முக்கியம். அதாவது 1903 வந்து வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதில் இருந்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ December 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டதில் இருந்தே இதை பற்றின விமர்சனம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு 1903. ஆனால் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1905 July 19. ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். வங்க பிரிவினையே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இதுன்னு கேட்கலாம், 1905 July 19. அடுத்ததாக 1905 July 17 வந்து கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் எதிர்ப்பை வந்து மக்களிடையே விரிவுபடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதே கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க சுரேந்திரநாத் பானர்ஜி அறைகூவல் விடுத்தார். August 7 வந்து கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஸோ இவங்க வந்து July 19 வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க வங்கத்தை வந்து முழுசாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சுதேசி இயக்கக்காரங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வங்காளத்தை எதிர்க்கிறதுக்கு அதாவது பிரிக்கிறதுக்கு எதிராக வந்து ஒரு கூட்டம் கூட்டியிருக்காங்க. அது வந்து 1905 July 17 கல்கத்தாவில் நடந்திருக்கு. இதில் வந்து யார் வந்து முன்னிலை நிறுத்தப்பட்டான்னு சொன்னால் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து அறைகூவல் விடுத்திருக்காரு. இவர் வந்து August 7 கல்கத்தா நகர அரங்கில் இந்த இடத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. August 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் வந்து சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஸோ இவங்க வந்து வங்காளத்தை பிரிக்க போகிறாங்கன்னா நம்ம சுதேசி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கிறத இவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேட்டுமே வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இயக்கத்தின் பரவல், அதாவது சுதேசி இயக்கத்தோட பரவல் கொடுத்துருக்காங்க. பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்களின் பங்கேற்பு அதிகம். இதன் எதிர்வினையாக ஆங்கில அதிகாரிகள் நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மானியங்களும் நிறுத்தப்படும் என பயமுறுத்தினர். ஸோ சுதேசி இயக்கம்ன்றப்ப நீங்கள் பழைய புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே வந்துட்டு மொத்தமாக வந்து சேர்றது தான் வந்து, அதாவது ஸ்கூல் போகாமல் காலேஜஸ் போகாமல் கல்லூரிகளுக்கு போகாமல் வேலைக்கு போகாமல் பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த பட்டங்களெல்லாம் வந்து திரும்ப தர்றது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சுதேசி இயக்கம். அப்புறம் பிரிட்டிஷோட இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தலைவர்கள் இந்த ஹெட்டிங் பார்த்திங்கன்னா தெரியும். தலைவர்களின் திட்டமிட்ட முயற்சிகளுக்கும் மேலாக வங்க பிரிவினைக்கு எதிராக தன்னெழுச்சியான எதிர்ப்புகள் ஏற்பட்டன, குறிப்பாக மாணவர்கள் வந்து பெருமளவில் பங்கேற்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுதேசி இயக்கத்தில் வந்து மாணவர்கள் பெருமளவில் இது பண்ணதுனால இன்வால்வ் ஆனதுனால பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட கல்வி உதவித்தொகையும் மானியங்களும் நிறுத்தப்படும் அப்படின்னு பயமுறுத்தியிருக்காங்க. அடுத்ததாக மத விழாக்களான துர்கா பூஜை போன்றவற்றை வந்து புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளான 1905 October 16 துக்க தினமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கங்கையில் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எந்த டேட் வந்து துக்க தினமாக கடைபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1905 October 16.
ஏன்னா 19 வந்து அறிவிக்க போகிறாங்க, அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. இவங்க வந்து 16 வந்து துக்க தினமாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சென்னையைச் சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் வந்து சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கினார். ஸோ இந்த பேராவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சுதேசி இயக்கத்தை பற்றி ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையைச் சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் வந்து சுதேசி இயக்கத்தை பற்றி என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து கோகலையின் வார்த்தைகளில், சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு சுதேசி இயக்கத்தை பற்றி. அடுத்ததான் ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் பெருமளவு சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அது வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூர் வந்து தனது எழுத்துக்கள் மூலம் இக்கருத்துக்களை பிரபலமடைய செய்தார். சுய உதவி அப்படிங்கிறது வந்து ஆத்மசக்தி எனும் ஆக்கத்திட்டத்தினை அவர் கோடிட்டு காட்டினார். தாகூர் வந்து சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என வற்புறுத்தினார். சுய உதவி அப்படிங்கிறது வந்து ஆத்மசக்தி. சுய உதவி எனும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கல் எனும் திருவிழாக்களை வந்து பயன்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து ரவீந்திரநாத் தாகூரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதுவே வந்து ஒட்டுமொத்த வங்காளத்தின் தாரக மந்திரமாக, அதன் விளைவாக அனைத்து இடங்களிலும், அதாவது ஜவுளி, கைத்தறி துணிகள், சோப்புகள், மட்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகியவற்றை வந்து விற்பனை செய்யும் சுதேசி விற்பனை நிலையங்கள் வந்து பெருகின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரால்னா, ரவீந்திரநாத் தாகூரோட முழக்கத்தினால. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, வட்டார மொழியில் கல்வி எனும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே 1902 சதீஷ் சந்திரவால் விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாக்கிவிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம், பார்த்துக்கோங்க எப்போ உருவானதுன்றத. அடுத்ததாக 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. ஆகஸ்ட் 1906 வந்து வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டன. ஸோ இந்த ரெண்டுமே முக்கியம். 1905 நவம்பர் 5 வந்து விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. ஆகஸ்ட் 1906 வந்து வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டன. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவருக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தார். ஸோ இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சமிதிகள்னு கொடுத்துருக்காங்க. பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான முறை வந்து சமிதிகள். சமிதிகள் அப்படிங்கிறது வந்து தொண்டர் படைகள் எனும் அமைப்புகள் உருவாக்கப்பட்டவையாகும். ஸோ சமிதிகள்னா தொண்டர் படை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, தனது இயல்பான அமைதி வழி போராட்டத்தின் மூலம் ஆங்கில அரசு நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தராமல் இருப்பதே அதன் நோக்கம். சுதேசி இயக்கத்தோட நோக்கம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வங்கப்பிரிவினையே ரத்து செய்வதற்கான அறிகுறிகள் தென்படாத நிலையில், அதாவது இவங்க இவ்வளோதான் போராடியும் வங்கப்பிரிவினை வந்து பிரிச்சே ஆகணுன்ற மாதிரி ஹர்சன் பிரபு வந்து வெளியிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான நிலை போகும்போது 1906 வந்து சுதேசி இயக்கம் முக்கிய மாற்றம் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான தலைவர்கள் வந்து இவ்வியக்கத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராஜ்யம் எனும் கருத்தை பரப்ப வேண்டும் என கருதினர். ஆக்கச்சார்பான சுதேசி செயல்பாடுகள் யாரெல்லாம் அதை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்களாலும் ஏனைய தீவிர தேசியவாத தலைவர்களாலும் கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்டன. அவர்களின் புதிய வழிகாட்டுதலின் கீழ் சுதேசி நிகழ்ச்சி நிரலில் பின்வருவன இணைத்துக் கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணுவாங்க சுதேசி இயக்கம்னா அப்படின்னா கொடுத்துருக்காங்க, அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல், ஆங்கிலேயரின் அடக்குமுறை தாங்க இயலாத அளவிற்கு சென்றால் ஆயுத போராட்டத்தை கூட கை கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சுதேசி இயக்கம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தீவிர தேசியவாதம், அதாவது தீவிரவாதிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. முப்பெரும் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, லால், பால், பால். ஸோ முன்னரே குறிப்பிட்டவாறு பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய்,
அதாவது அடிக்கடி லால் பால் பால் அப்படின்னு என குறிப்பிடப்படும் முப்பெரும் தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகியோரின் இயக்க நடவடிக்கைகளின் விளைவாக மகாராஷ்டிரம், வங்காளம், பஞ்சாப் ஆகிய மூன்றும் வந்து சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளிகளாக திகழ்ந்தன அப்படின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, தீவிர தேசியவாத இயக்கத்தில் வந்து எந்த மூணு தலைவர்கள் வந்து அதிகமாக சொல்லப்பட்டாங்க அப்படின்றத. அடுத்ததாக தலைவர்களில் மற்றுமொரு செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தவர் வந்து அரவிந்த கோஷ். ஸோ இவர் வந்து தீவிர தேசியவாதத்தில் வருவார். அடுத்ததாக இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, 1905 ஒரு சமயம் அரவிந்த கோஷிடம் வந்து ஒருவர் எவ்வாறு நாட்டுப்பற்று உடையவராக ஆவது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து சுவரில் தொங்கிய இந்திய வரைபடத்தை சுட்டிக்காட்டிய அரவிந்தர் வந்து, நீ அந்த வரைபடத்தை பார்க்கிறாயா? அது ஒரு வரைபடம் அல்ல, மாறாக பாரத மாதாவின் உருவப்படம். அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளுடைய உடலை உருவாக்கியுள்ளன. அவளுடைய குழந்தைகளே அவளுடைய பெரிதும் சிறியதுமான நரம்புகள். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 அதிக சக்தியுடன் அவளை வழிபடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சுருக்கி கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து 1905 அதாவது வங்க பிரிவினை நடந்த அந்த ஸ்டேஜில் வந்து யார் சொன்னாங்கன்னு பார்க்கும்போது அரவிந்த கோஷ். ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. திலகருக்கு அதாவது சுயராஜ்யம்னா ஒவ்வொரு தலைவர்களோட இதில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. திலகருக்கு வந்து சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல. இது வந்து திலகரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சுயராஜ்யம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிபின் சந்திரபால் எப்படி நினைக்கிறாருன்னா, பிபின் சந்திரபாலின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும். அடுத்ததாக 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு அதன் வீழ்ச்சிக்கான மற்றொரு காரணமாகும். ஸோ 1908 வந்து தேசிய தீவிரவாதம் சரிய தொடங்கியது, 1907 நடந்த சூரத் பிளவு வந்து அதுக்கு காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சூரத் பிளவில் தான் வந்து தேசியவாதிகள் தீவிரவாதிகள் சாரி மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிரிவாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வாசித்ததில் நீங்கள் ஃபுல்லாக இந்த நான் வாசித்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக லெசனை வாசி விடுங்க. அதுக்கப்புறமா நான் குறிச்சிருக்கிற இடத்துல வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. நிறைய பேர் வந்து PDF கேட்குறாங்க. PDF கொடுத்தா நீங்கள் வந்து அப்படியே படிச்சுட்டு விட்டுருவீங்க, நீங்கள் வந்து குறிக்க மாட்டீங்க அந்த இடத்துல. நீங்கள் குறித்து படிக்கும்போது தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம குறித்தோம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால் நான் PDF கொடுக்கறதில்ல. ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.